திருப்பூர் மாவட்டம் ஆத்துப்பாளையத்தில் பகுதியில் உள்ள பணியன் ஏற்றுமதி நிறுவனத்தில் வடமாநில தொழிலாளர்களுக்கு மட்டுமே வேலை வழங்கப்படுவதை எதிர்த்து தமிழகத்தைச் சேர்ந்த பெண் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன், அங்குள்ள தகவல்களை பதிவு செய்யுங்க. ஆத்துப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பணி நிறுவனத்துல இன்னைக்கு வந்து பெண் தமிழக பெண் தொழிலாளர்கள் வந்து தங்களுக்கும் வடமாநில தொழிலாளர்களுக்கு வழங்கக்குமாறு சரிசமமான வேலையை வழங்க வேண்டும் என கூறி பணிய நிறுவனத்துக்கு முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால அங்க பரபரப்பு காணப்பட்டது. இது குறித்த இந்த வீடியோ காட்சியானது தற்போது சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டு வருது. திருப்பூர் அனுப்பர்பாளையம் அருகே இருக்கக்கூடிய அந்த திலகர் நகர் பகுதியில வடமாநில தொழிலாளர்கள் வந்து தமிழக தொழிலாளர்களை துரத்தி தாக்குவது போன்ற அந்த வீடியோ காட்சிகள் வந்து கடந்த 2 நாட்களாக வந்து சமூக வலைதளங்கள்ல அதிகமா வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோ காட்சிகள் அதிக அளவுல வந்து சமூக வலைதள பக்கங்கள்ல பகிரப்பட்டு வருது. இந்த நிலையில திருப்பூர் திலகர் நகர் அனுப்பர்பாளையம் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் வந்து தமிழக தொழிலாளர்கள் வந்து 500க்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு அந்த ஆர்ப்பாட்டத்துல நேற்றுக்கு ஈடுபட்டன. திருப்பூர்ல அந்த குறிப்பா அந்த திலகர் நகர் பகுதியில ஒரு அதிக அளவுல போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில திருப்பூர் ஆத்துப்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு பணியன் ஏற்றுமதி நிறுவனத்துல செக்கிங் பேக்கிங் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள்ல வந்து 500க்கும் மேற்பட்ட வடமாநில பெண் ஆண் தொழிலாளர்கள் வந்து பணியாற்றிட்டு வர்றாங்க. இதுல வந்து திருப்பூர்ல தமிழக தொழிலாளர்கள் வந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பு அந்த தாக்கப்பட்ட சம்பவம் எதிரொலியாக தமிழக தொழிலாளர்களுக்கு வந்து வேலை சரிசமமாக வடமாநில தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் வேலையை போல் தங்களுக்கும் வழங்க வேண்டும் என கோரி அந்த பணிய நிறுவனத்தினுடைய நுழைவாயிலின் முன்பு தர்ணா போராட்டத்தில் இன்னைக்கு ஈடுபட்டிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி விஜயன்.